ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஸ்படிகம் வந்து பூமிக்கடியில் பல நூறு ஆண்டுகளாக தேங்கி இருக்கிற நீர் வந்து ஸ்படிக பாறையாக மாறுதுமா. அந்த ஸ்படிகத்தை எடுத்து ரெண்டும் ஒன்னோட ஒன்று உரசும் போது வந்து ஸ்பார்க் வரும். ஒரிஜினல் ஸ்படிகத்தில் மட்டும்தான் அது வரும். இப்போ ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டில் வந்து கண்ணில் பிரச்சனை வருது இந்த மாதிரி சொல்கிற எல்லாருமே. பெண்கள் வந்து அந்த மாதவிட டைமில் வந்து நம்ம உடம்புல ஏற்படுற ஹீட்னால் தான் வந்து நம்மளுக்கு அந்த அதை கண்ட்ரோல். நார்மலாக ஒரு மருத்துவத்துக்காக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி போட்டுக்கிட்டால் அது அதனுடைய வேலையை செய்யுமா? அவங்களுக்கு வந்து எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஆனால் இதை வந்து அணிஞ்சிட்டு இருக்கிறவங்க, அதாவது முறைப்படி அணிஞ்சு கரெக்டாக வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து இப்போ அதுவும் டென்த்து டுவெல்த் எல்லாம் படிக்கிற பசங்க படிக்கிற டைமில் ஸ்படிகத்தை போட்டுட்டு படித்தாங்கன்னா. மைடியர் மதுரை வாழ் மக்களே, நம்ம மதுரையில தண்ணி போட்டியோட மாபெரும் திருப்பு விழா 4 ஆகஸ்ட் 20 காலை 10 மணி, இடம் வள்ளுவர் காலனி மதுரை. ஆன்மீக கிளச் நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரை. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்படிக மாலைகள் பற்றி பேச போகிறோம். ஸோ பெரும்பாலான மக்கள் பலருக்கு அது தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ உங்கள் சார்பாக அந்த கேள்விகளை நான் இன்றைக்கி கேட்க போகிறேன். யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே வந்து அறிமுகமான பரிச்சயமான பிரம்மஞானி சங்கீதா மேடம்கிட்ட தான் கேட்க போகிறோம். அவங்கள நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர். ஸோ சங்கீதா மேம், உங்ககிட்ட தான் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை பற்றி நிறைய தெரிஞ்சு. ஸோ இப்போ ஸ்படிக மாலையை பற்றி பேசலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்படிகம் எப்படி உருவாகுது? ஸ்படிகம் வந்து பூமிக்கடியில் பல நூறு ஆண்டுகளாக தேங்கி இருக்கிற நீர் வந்து ஸ்படிக பாறையாக மாறுதுமா. அந்த ஸ்படிகத்தை எடுத்து 10 வகையில் வந்து இதை மாற்றுறாங்க. அதில் முதல் தரம் தான் வந்து ஸ்படிக மாலை ஆகுது. அதிலிருந்து 10 தரம் வரைக்கும் அதை பிரித்து எடுக்கிறாங்க. முதல் தரத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப உன்னதமான பலன்களை வந்து நம்ம வந்து பெறலாமா? ஓகே. ஸோ அதே வந்து 10 தரமாக வந்து 10 தரத்தில் பிரிக்கிறாங்க. அதே ஸ்படிகத்தில் வந்து 10 தரம் வருது. அதில் முதல் தர ஸ்படிகத்தை பயன்படுத்தும் போது வந்து அதனுடைய தெய்வீகத்தன்மையும் மருத்துவ குணமும் அதுக்குண்டான வைப்ரேஷன் எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும். கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஓகே. ஸோ அந்த தரத்தை நம்ம எப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறது? சிலது வந்து இப்போ புடவெல்லாம் நம்ம மெட்டீரியல் தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் இது நல்ல பட்டா இல்லை என்ன மாதிரி வந்து கொஞ்சம் கம்மி மெட்டீரியலாக குவாலிட்டி தெரியும். ஸ்படிகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்படிகம் வந்து முதல் தர ஸ்படிகம் வந்து ஜொலிக்குமா, கண்ணாடி எல்லாம் வந்து ஸ்படிகம் மாதிரி பாத்தி வச்சிருந்தாங்கன்னா அதையும் இதையும் நம்ம பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா வந்து ஸ்படிகம் ஜொலிக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து ரெண்டும் ஒன்னோட ஒன்று உரசும் போது வந்து ஸ்பார்க் வரும். ஒரிஜினல் ஸ்படிகத்துல மட்டும்தான் அது வரும், டூப்ளிகேட்ஸ்ல அது வராது. அதே மாதிரி வந்து நம்ம கையில பிடிச்ச உடனே இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா நல்ல கூலிங்கே தெரியும். அந்த தரம் குறைய குறை கூலிங் கம்மியாகுமே தவிர நல்ல கூலிங் ஸ்படிகம் கூலிங்காக இருக்கும். இந்த கண்ணாடி மலை மற்றது எது தொட்டாலும் அந்த கூலிங்கை நம்ம உணர முடியாது. இதை தொட்டவுடனே இதே கொஞ்சம் ஏசி இந்த மாதிரி இருக்கிற இடமா இருந்தால் அதுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அந்த பொருள் வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எப்படி ஐஸ் ஆகிடுது அது மாதிரி ஆகிறதே நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஸ்படிகம் போட்டாலே உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம போட்டிருக்க இடமும் கூலிங்காக சில்லுன்னு ஆகிடுங்கிறீங்க. ஆமாம். இப்போ இது செம்பு போட்டிருக்கு, இது உள்ள அந்த செம்பு ஃபுல்லாக பாருங்கள், இப்போ தெரியல கம்ப்ளீட்டாக இந்த கூலிங்கில் இருக்கும் அது ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ தண்ணியில் நம்ம கை வச்சோம்னா இது உள்ள இருக்க செம்பு நமக்கு வெளியே தெரியும். ஓகே 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 ஓகே. அந்த அந்த கூலிங் ஏஜென்ட்லாம் அது மாறும். ஆமாம். சூப்பர். ஸோ நீங்களே அந்த ஆரம்பத்தில் சொன்னீங்க ஸ்படிகம் போடுறதால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது, மருத்துவ குணங்களும் இருக்குன்னு நீங்கள். ஸோ அதில் ஒரு சிலது எங்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்களா? ஸ்படிகம் போடுறதுனால வந்து ரத்த கொதிப்பு வந்து கண்டினியூவாக நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தால் ரத்த கொதிப்பு கண்ட்ரோலுக்குள்ளே வருமா? அதே மாதிரி இந்த சூட்டுனால வலி, ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிடுது, இப்போ ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டில் வந்து கண்ணில் பிரச்சனை வருது இந்த மாதிரி சொல்கிற எல்லாருமே, இந்த ட்ராவல் பண்ணுறவங்க அதிகமாக, இந்த வண்டி ஓட்டுறவங்க, இவங்க எல்லாமே ஸ்படிகத்தை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சமநிலையில் வச்சுக்கும். உடம்புடைய வெப்பநிலையை சமநிலையில் வச்சுக்கும். அவங்களுக்கு ஹீட் ஆகாமல், பிளட்டு வந்து ஹீட் ஆகாமல் இருந்தோடனே அந்த உடல் சமநிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஈவனான ஒரு விஷயம் வந்து இருக்குமா உடம்புல. ஓகே. ஸோ உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு ஸ்படிகம் ஒரு மருந்தாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே. ஸோ பெண்கள் ஸ்படிகம் அணியலாமா? ஏன்னா பெண்களுக்கு மாதம் மாதம் அவங்களோட மாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லை எப்படி?
கண்டிஷன்ஸ் இருக்குமா இதுக்கு? பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் டைமில் வந்து நம்ம உடம்புல ஏற்படுற ஹீட்னால் தான் வந்து நம்மளுக்கு அந்த டைமிங்கில் வந்து மாதவிடாயாக அதை கண்ட்ரோல் பண்ண இது வந்து போட்டோம்னா வந்து அது கண்ட்ரோல் ஆகும். அதனால் வந்து இது அந்த டைமில் நம்ம கழட்டி வச்சிடறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த தீட்டு வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை, இந்த குழந்தை பிறப்பு இருக்கிற வீடு அந்த வீடுகளுக்கு போகும்போது நம்ம அணிஞ்சு போகக்கூடாது. அதே மாதிரி இந்த பெரிய காரியங்கள் இறந்தவர்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இந்த ஸ்படிகத்தை நம்ம அணிஞ்சிட்டு போகக்கூடாதுமா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஸ்படிகம் போட்டிருக்கவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அவங்களோட பூஜை வழிமுறைகள்லாம் இருக்கா இல்லை வந்து, ஏன்னா சபரிமலை மாலை போட்டால் நம்ம அதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்மளோட ரொட்டீனே மாற்றிடுவோம். ஆமாம், அந்த மாதிரி ஸ்படிகம் போடும்போது நம்ம ரொட்டீன் மாறுமா இல்லை இதுக்குன்னு தனியாக விஷயங்கள் இருக்கு? அப்படி இல்லாமல் ஸ்படிகை இயல்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து மந்திர உச்சாரணம் செய்யறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த ஸ்படிகத்தை அவங்க போடக்கூடாது, அதை தனியாக தான் வச்சுக்கணும். இவங்க உடம்புல பயன்படுத்துறதுக்குன்னு தனி ஸ்படிகத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வீரியத்துக்காக இந்த ஸ்படிகத்தை தண்ணியில் போட்டு 3 hours அப்புறம் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, அதுக்கும் அவங்க வேற ஸ்படிகம் தான் யூஸ் பண்ணணும். அவங்க உடம்புல போட்டதை எடுத்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அது அதுக்குன்னு பிரித்து வச்சுருக்கும் போது நம்ம போட்டிருக்கும் போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அப்போ இருக்கிற விதிமுறைகளில் வந்து நம்ம டாய்லெட்டுக்கு போகும்போது கூட வந்து இதை அணிஞ்சிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, இப்போ வேலையாக வெளியே போகிறோம் அந்த டைமில் நம்ம கழட்டிட்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது இல்லையா. அதனால் இப்போ நம்ம நார்மலாக போட்டுக்கிறோம் அப்படின்னா அது எப்பயுமே அணிஞ்சிட்ருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு மட்டும் கழட்டி வச்சிடலாம். மற்றபடி ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறதை பகல் பூரா அணிஞ்சிட்ருக்கலாம், நைட்டில் கழட்டி நம்ம வெறும் தரையில் வைக்கணும். அது இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் அது அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து பூமிக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அது ஃப்ரெஷ் ஆகிடும், மறுநாள் காலையில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம், ரொம்ப நன்மையாக இருக்கும் அது. ஓகே. ஆண்களுக்கும் சரி பல பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா உகந்ததாக இருக்காது, தீய பழக்கங்கள் அதாவது புகைப்பிடித்தலாகட்டும் சரி இல்லை குடிப்பழக்கமாகட்டும் சரி. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஸ்படிகம் வந்து அணிஞ்சிக்கலாமா? ஸ்படிகம் அதாவது ஜென்ரலாக போட்டுக்கணும், இப்போ உடம்பு ஹீட் ஆகுது, இப்போ டிரைவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் போட்டுக்கும் போது இது நார்மலாக ஒரு மருத்துவத்துக்காக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி போட்டுக்கிட்டால் அது அதனுடைய வேலையை செய்யுமா? அவங்களுக்கு வந்து எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஆனால் ஸ்படிகம் வந்து எதுன்னு கேட்டால் அதனுடைய அதிர்வலைகள் வந்து ரொம்ப அதிகம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் 21,600 முறை வந்து சுவாசிக்கிறான், அது மாதிரி வந்து 1 மணி நேரத்தில் வந்து இந்த ஸ்படிகம் வந்து அதனுடைய அதிர்வலைகளை வெளிப்படுத்துது. அதனால் ஸ்படிகத்துக்கு வந்து ஈர்ப்புத்தன்மை ரொம்ப அதிகம். நெகட்டிவான விஷயங்களை செய்யும்போது இது போட்டுக்காமல் இருந்தோம்னா ரொம்ப நல்லது, இல்லை வேறு வழியே இல்லை நம்ம போட்டுட்டுனா அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து அதுவே நெகட்டிவிட்டி அதுவே நம்மளை விட்டு தள்ளி வைக்கும். அதனால் வந்து இந்த ஸ்படிகத்தை அணிஞ்சிருக்கிறவங்க அவங்களா தானாக அந்த தீய வழியிலிருந்தோ தீய பழக்கத்திலிருந்தோ தானாக வெளியே வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ருத்ராட்சத்துக்கு உண்டான தன்மை ஸ்படிகத்துக்கும் இருக்குது. அண்ட் ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிவபெருமானுக்கு உகந்த ஒரு பொருளாக நம்ம பார்க்குறோம், அந்த மாதிரி ஸ்படிகத்துக்கு ஏதாவது உகந்த தெய்வம் இருக்காங்களா? இவர் வந்து சிவரத்தினம்னே இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குமா, சிவனுக்கு வந்து உகந்தது ருத்ராட்சம் மாதிரி இந்த ஸ்படிகமும் சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு பொருள், சிவரத்தினம்னே இதுக்கு பெயர் இருக்குது. இதை வந்து அணிஞ்சிட்டு இருக்கிறவங்க அதாவது முறைப்படி அணிஞ்சு கரெக்டாக வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து சந்திரனாலேயோ சுக்கரனாலேயோ சனி பகவான் அதாவது 7.5 சனி சனி தசை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சனி நீச்சம் ஆகிறதோ வக்ரம் ஆகிறதோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்படிகத்தை முறைப்படி அணிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி பகவானால் எந்த பிரச்சனையும் வராதுமா? ஆஹா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானும் போட்டிருப்பேனே. ஓகே. ஏன்னா சனி பகவான் கிட்டேருந்து எப்படா வந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம், ஸோ அவரை வந்து கூல் பண்ணுறதுக்கு இது உதவும். அதே மாதிரி சுக்கரனுக்கும் ரொம்ப உகந்தது, அதாவது ஜொலிக்கிற எந்த பொருளுமே வந்து சுக்கரனுடைய காரகத்துவம், இது ஜொலிக்கும் தன்மை உடையதுனால இது சுக்கரன். இன்னொன்று வந்து இது நீர் தான் வந்து ஸ்படிக பாறையாக மாறுது, நீர் வந்து சந்திரன். இப்போ இது சந்திரனும் சுக்கரனும் நம்ம ஜாதகத்தில் வந்து நல்லபடியாக அமைஞ்சாதான் திருமண வாழ்க்கை மற்றது செல்வசி அதாவது சுக்கரதசை அடிக்குது இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வசதி வாய்ப்பாகணும். மகால் இதை போட்டுட்டு மகாலட்சுமி நம்ம வழிபாடு பண்ணோம்னா ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து அந்த அம்மா நம்மளுக்கு வாரி வழங்குவாங்கம்மா. ஏன்னா சுக்கரனுக்கு அதிதேவதை வந்து மகாலட்சுமி தான், சுக்கரனுடைய பொருளை நம்ம பயன்படுத்தும் போது வந்து நம்ம லைஃப்பில் அதிகமான வந்து பலன்களை நம்ம அடையலாமா? ஓகே. அண்ட் அது போக வந்து நீங்கள் வந்து இப்போ செம்போட போட்டு செம்பு கலந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்படிகம் வேறு எதாவது இந்த உலோகத்தோட பொருந்தும், எதெல்லாம் பொருந்தாது? இது வந்து செம்பில் போடலாமா, நார்மல் த்ரெட்டில் வரும், செம்பிளையும் போடலாம். ஆனால் வந்து த்ரெட்லன்னா வந்து ஏன் வந்து அதை போடக்கூடாது த்ரெட்லன்னா, நம்ம ரொம்ப மந்திரம்லாம் பொண்ணி வச்சுருந்தா அதுக்கு நிறைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு இல்லையா. அது மாதிரி பீஷ்மர் வந்து அதை அம்பு படுக்கையில் இருக்கும்போது வந்து அவர் விஷ்ணு வந்து போற்றி பாடுறாரு, அவர் வந்து பாடும்போது வந்து அப்போ வந்து சகாதேவன் வந்து அதை வந்து நம்ம எழுதலாம், அவர் இறந்த பிறகு அதை எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது அவருக்கு பாதிக்கு மேலே நினைவு வரல. அப்போ கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு,
இதை நீ நோட் பண்ணி வைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இல்லை எனக்கு நினைவுக்கு வரல அப்படின்னோடனே பீஷ்மருடைய கழுத்தில் வந்து ஸ்படிக மாலை இருக்குது, அவருடைய இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு அந்த ஸ்படிகத்தை எடுத்து நீ போட்டுக்கோ, உனக்கு அது சிப் எப்படிமா இப்போ நம்ம போட்டால் நம்மளுக்கு கொடுக்குது அது மாதிரி நீ போட்டுக்கோ, உனக்கு எல்லாமே மெமரிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது வந்து அந்த ஸ்படிகத்தை போட்டு தான் வந்து இப்போ நம்ம கேட்குற விஷ்ணு சகஸ்கரநாமும் அவர் பீஷ்மர் வந்து இறக்கும் தருவாயில் கொடுத்தது தான் இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அதை போட்டவுடனே அவருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து அதை எழுதுறாரு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. நம்ம ஒரு இதை அணிஞ்சிட்டு ஒரு முறை ஓம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து நம்ம 21,600 முறை சொன்ன பலனை வந்து ஒரு ஸ்படிகம் கொடுக்கும். அப்போ நம்ம 108 அணிஞ்சிட்டு என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும், நான் முன்னேறணும், அதாவது பாசிட்டிவாக நம்ம பேசுகிற எல்லா விஷயத்தையும் பல லட்சம் முறை வந்து இது வைப்ரேஷனாக பெருகிட்டே போகும். அதனால் இது அணிஞ்சிட்டு நம்ம என்னென்ன பாசிட்டிவாக செய்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு பல மடங்கு பெருகும். சூப்பர் மேம். ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம் எடுத்து சொன்னீங்க, மெமரி பவர் இருக்குன்றீங்க. ஸோ குழந்தைகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஞாபகம் வருது எங்கேயோ ஒரு தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தது, இப்போ குட்டீஸுக்கும் வந்துருச்சு இல்லையா? ஸோ ஸ்படிகம் போகிறதால குட்டீஸ்க்கு படிப்புக்கு உதவுமா? உதவுமா ஏன்னு கேட்டால் வந்து சரஸ்வதி தேவியை வந்து ஸ்படிகம் போல் ஜொலிக்கக்கூடிய தேவி அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா வந்து வணங்கும் போது அந்த அம்மா வழிபட முறையே வந்து ஸ்படிகம் போல் இருப்பவளே அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க. குழந்தைகள் வந்து இப்போ அதுவும் 10th 12th எல்லாம் படிக்கிற பசங்க படிக்கிற டைமில் ஸ்படிகத்தை போட்டுட்டு படித்தாங்கன்னா ஃபுல்லாக அவங்க மெமரி வந்து கண்ட்ரோலாக இருக்குமா, நம்ம மைண்டும் அமைதியாக இருக்கும், டென்ஷன் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல எனக்கு வந்து நிம்மதியே இல்லை, எனக்கு ரொம்ப குழப்பமாக ரொம்ப விரக்தியாக இருக்குது ஏன்னா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ பசங்களை கூட படிக்க முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகளும் சரி பெண்களும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஸ்படிகத்தை அணியும் போது நம்மளுடைய வந்து மனசை வந்து ஒரு நிலையில் வச்சுருக்கோம், அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஒரு நிலைப்படுத்திடும், ரொம்ப காமாக ஆகிடும். நம்ம சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்படிகம் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குமா. ஏன்னா வந்து சந்திரன்றது வந்து தாய் தான், ஒரு தாய் நம்மளை அரவணைக்கிறதுக்கு தகுந்த போல் வந்து இந்த ஸ்படிகம் வந்து நம்மளை ஒரு ஈவனாக வச்சுக்குமா. முறைப்படி பயன்படுத்திட்டோம், முறையான ஒரு ஸ்படிகத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா இந்த பலன் கிடைக்குமா. சூப்பர் மேம். ஸோ இப்போ கரெக்டான ஒரு ஸ்படிக மாலையை நாங்கள் எங்கே போய் வாங்குறது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்படிகத்தை வந்து நீங்கள் பிரேஸ்லெட்டாக போட்டிருக்கீங்க, பிரேஸ்லெட்டாகவும் போடலாமா இல்லை மாலையாக போட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ எந்த மாதிரி போட்டால் அதுக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி? இது வந்து பெண்கள் வந்து மாலையாக போட்டுக்க முடியாது, நாங்கள் வெளியே போய் வேலைக்கு போகிறோன்றால் அவங்களுக்காக நாங்களே ஸ்பெசிஃபிக்காக வந்து இதை பண்ணி வந்து லேடிஸ்க்காக வந்து இந்த பிரேஸ்லெட் கொடுக்குறோமா. எங்கள் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி செம்பிளெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மாலையாக வந்து ஜென்ஸ் வந்து போட்டுக்கிறது வந்து நிறைய இடத்துல கிடைக்குது, இந்த மாதிரி பிரேஸ்லெட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம். இது முறைப்படி வந்து எடுத்து சுத்தி பண்ணியும் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். அதை வந்து முதல் தரம் அப்படின்றத வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்றோமா. எங்ககிட்ட வாங்குறத நீங்கள் ஸ்பார்க் பண்ணி பார்த்தா ஸ்பார்க் வரும், அடா அதை வந்து தெரிஞ்சிக்கலாம். முதல் தரத்திலே வந்து ரொம்ப மலிவான விலைக்கு தான் இதையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து எங்ககிட்டே வாங்கலாம், மற்ற இடத்துலன்னா நீங்கள் வாங்கி ஸ்பார்க் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இருட்டில் ஸ்பார்க் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்பார்க் வரும், அது வந்தால் அது ஒரிஜினல்மா. சூப்பர் மேம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கலாம்னு சொல்கிறீங்க, கழுத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து செயின் ஏதாவது போட்டிருப்பாங்க, கோல்டு போட்டிருப்பாங்க, சிலர் வந்து சில்வர் செயின் போட்டிருப்பாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறில் ஏதாவது பெண்டன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற உலோகங்கள் வந்து உராயறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? நவரத்தினத்தோடைய இது சேர்த்து போடலாமா, எந்த ஒரு மாறுதலும் இதற்கு ஏற்படாது, நம்ம பயன்படுத்தலாம். கடைசி கேள்வி மேம், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இந்த ஸ்படிக மாலையை வந்து பயன்படுத்தலாமா? அது வந்து ஏதாவது தெய்வ பலன்கள் இருக்குமா இல்லை வந்து இல்லை? பூமியில் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் இயற்கை வந்து அற்புதமான. இப்போ நம்ம வந்து இங்கே தண்ணின்னு சொன்னால் உலகம் பூரா அது தண்ணி தான், நமக்கு சூரியனா உலகம் பூரா சூரியன், அது மாதிரி வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம மதத்தில் வந்து நம்ம அஸ்ட்ராலஜிலாம் பார்க்குறனால இது இதுக்கு இந்த இந்த தன்மை உண்டு நம்ம பிரிச்சுக்கிறோமே தவிர எல்லா மதத்தினரும் இதை பயன்படுத்தலாமா, அந்த பொருளுக்கு என்ன தன்மையோ அது அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லா மதத்தினர்களும் எல்லா வயதினர்களும் கூட பயன்படுத்தலாம். ஓகே, இந்த வயதானவர்கள் வந்து ஸ்படிகம் வந்து ரொம்ப பயன்படுத்தலாமா? ஏன்னா இறுதி காலத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து இறைவனை வந்து வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கையில் எப்பவுமே ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கு ஸ்படிகம் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க ஹெல்த்துக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் ஒத்துக்குமா? அதாவது ரொம்ப கோல்டு உடம்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தக்கூடாதுமா, யாராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் சரி ரொம்ப கோல்டு ஆகுது, இதை போட்டவுடனே எனக்கு ரொம்ப வந்து ஜுரம் வர மாதிரி இருக்குது, ரொம்ப என்னால் முடியலன்னா அவங்க வந்து ஜபமாலையாக மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஜபமாலையாக பயன்படுத்தும் போது அதனுடைய தன்மை வரும். அப்புறம் நம்ம ஜபமாலையாக வந்து அந்த ஜபம் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அதை மந்திர உச்சாரணம் பண்ணும்போது அவங்க வந்து கீழே விபூதி வச்சுட்டு அந்த ஸ்படிகம் அந்த விபூதியில் படுற மாதிரி இப்படி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உள்நோக்கி தான் பண்ணும், மேல் நோக்கி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணிகிட்டே வராங்கன்னா ஓகே ஸ்படிகத்தோட தன்மை அந்த விபூதியில் படும்போது அந்த விபூதி வந்து உரியேறிடும்,
அதாவது 10,000,000,000 பவர் அது வெளியிட்டுட்டே இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கிறத பயன்படுத்தினாலும் நமக்கு வந்து அதனுடைய பலன் நம்மளுக்கு கொடுக்குமா, அந்த மாதிரி ஸ்படிகம் போட முடியாது கோல்டு உடம்பு அப்படின்றவங்க இந்த மாதிரி பயன்படுத்தலாம் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்படிக லிங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ ஸ்படிக லிங்கம் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஸ்படிக லிங்கத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா? வச்சுக்கலாமா, ஆனால் முறைப்படி பூஜை பண்ணணும். நம்ம அப்படி இல்லை முறைப்படி என்னால் லிங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னா ஸ்படிகத்திலே பல வகையால் வந்து செய்கிறாங்க. இப்போ யானைகள் செய்கிறாங்க, அப்புறம் நந்தி பகவான் அந்த மாதிரிலாம் பல வகையில் செய்கிறாங்க. அவங்கள நம்ம ஹாலில் வச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த வைப்ரேஷன் அந்த வீடு ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குமா, ஒரு சின்ன மணிக்கு அவ்வளோ வைப்ரேஷன்னா அப்போ அவ்வளோ பெருசு நம்ம வச்சிட்டோம்னா அந்த வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நெகட்டிவிட்டி அவங்ககிட்ட இருக்காது, வாஸ்து தோஷம் இருந்தாலும் இது போக்கும். இந்த மாதிரியான நிறைய செயல்கள் வந்து இதில் வந்து ஏற்படுமா நமக்கு. ஸோ இப்போ ஸ்படிக லிங்கம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இந்த ஸ்படிக லிங்க வழிபாடு எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்தலங்கள் வந்து ரொம்ப சிறந்த ஸ்தலமாக நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ராமேஸ்வரம் சிதம்பரம் இங்கெல்லாம் வந்து ஸ்படிக லிங்க வழிபாடு இருக்குது. அந்த கோயிலாக ரொம்ப சிறந்த கோயிலாக நம்ம வந்து சொல்லுவோம், அங்கே போனால் ரொம்ப வைப்ரேஷன் நமக்கு இருக்குமா. ஓகே, ஸோ அதோட சீக்ரெட் இது தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் மேம், நம்ம வந்து ஸ்படிக மாலையை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் எதோட டவுட்டாக நான் கேட்குறேன்னா, ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, சரி இந்த நவரத்னங்களை போடுறதாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம போடுறதால வாழ்க்கை வந்து மெருகேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்படிகத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க, இதெல்லாம் போடுறதால லைஃப் வந்து ஆக்டிவேட் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது, நோய்கள் வராது, வீட்டில் அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்ன்றீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா, இல்லை ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வேறு இது வேறையா? இது வேற இது வேறமா, அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ்னா இதற்காக இந்த கல் இந்த ராசி இந்த தசா புத்தி நடக்கும்போது இந்த கல்லை நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்கு தகுந்த கல்லை தான் நம்ம போடணும், அந்த தசா புத்தி முடியும் போது நம்ம மாற்றி மாற்றி போடணும். பட் வந்து இது அப்படி இல்லை, நம்ம எப்பயுமே பயன்படுத்தலாம். நமக்கு ஜென்ரலான பலன் கொடுக்கறதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்லம்மா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாலைகள் நமக்கு கொடுக்குது. இது ஜென்ரல் பலன், அதனால எல்லாரும் அணியலாமா, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அண்ட் உண்மையிலே ஃபைனல் க்வெஸ்சன் மேம், ஸ்படிகம் போட போட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைஸ்ல வாங்கணும்னா நாளாக நாளாக அந்த சைஸ் வந்து மாறும், சின்னதாகும் அப்படிங்கிறாங்க, அது உண்மைதானா? ஸ்படிகம் கரையுமா? கரையும், உண்மைதான். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிக மாலைகளை பற்றி நாங்கள் நிறைய சந்தேகங்கள் வச்சுருந்தோம், எது ஒரிஜினல், எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், என்னென்ன பயன்கள் இருக்குன்ற எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாகவும் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, கலந்துக்கிட்டதுக்கும் நன்றி. ஸோ நேர்களே, கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரம்மஞானி சங்கீதா மேம் சொன்ன ஸ்படிக மாலைகளை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு நல்ல கெஸ்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். மை டியர் மதுரை வாழ் மக்களே, நம்ம மதுரையில தண்ணி போட்டியோட மாபெரும் திருப்பு விழா 4 ஆகஸ்ட் 20 காலை 10 மணி, இடம் வள்ளுவர் காலனி, மதுரை.